மறைந்த தந்தையின் நினைவாக கோவில் கட்டி வழிபடும் ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள சமூக சேவகர் மணிமாறன். தந்தையின் 48வது நினைவு நாளில் துறவிகளுக்கு வஸ்திர தானம், அன்னதானம் வழங்கி சிறப்பு பூஜையில் பங்கேற்ற நடிகர் ராகவாலாரன் தாயார் கண்மணி. தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கு சென்று ஆதரவற்றோர்கள் உடல்களை பெற்று நல்லடக்கம் செய்யும் தன்னலமற்ற பணியில் சமூக சேவகர் மணிமாறன் ஈடுபட்டு வருகிறார். இதுவரை 2955 ஆதரவற்ற உடல்களை பெற்று அவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் வகையில் நல்லடக்கம் செய்து வருகிறார். இவரது தந்தை பாண்டுரங்கன் கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி மரணமடைந்தார். அவரது நினைவாக திருவண்ணாமலை அடுத்த தலையாம்பள்ளம் கிராமத்தில் உள்ள அவர்களின் விவசாய நிலத்தில் அடக்கம் செய்து அங்கு சிவாலயம் ஒன்றை மணிமாறன் கட்டி முடித்து இன்று தனது தந்தையின் 48வது நினைவு நாளை ஒட்டி வழிபாடு செய்யும் விதமாக சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. இதில் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களின் தாயார் கண்மணி பங்கேற்று சிவன் அடியார்களுடன் மெய்மறந்து சிவன் பாடல்களை மனமுருக பாடினார். மேலும் சிவன் அடியார்களுக்கு அன்னமிட்டு அவர்களது பாதத்தை தொட்டு வணங்கி ஆசி பெற்றார். இதையடுத்து பொதுமக்களுக்கு வஸ்திர தானம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராகவா லாரன்ஸ் அவர்களின் தாயார் கண்மணி, ஆதரவற்றோர் உடல்களை பெற்று அடக்கம் செய்யும் தன்னலமற்ற பணியை செய்து வரும் மணிமாறனின் தந்தை இறந்ததைக் கண்டு வேதனை அடைந்தேன் என்றும், இன்று அவருடைய நினைவு நாளில் கலந்து கொள்ள வேண்டும் என கூறியதை அடுத்து தான் பங்கேற்றதாகவும், மணிமாறனும் எனக்கும் ஒரு மகன்தான் என்றும், திரைத்துறையில் உள்ளவர்கள் தவறு செய்யக்கூடாது என்றும், செய்த தவறை மறந்து ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துங்கள் என்றும், இறைவனை வேண்டினால் நல்ல புத்தி கிடைக்கும் என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், திரைத்துறை மட்டுமல்லாது எந்த துறையாக இருந்தாலும் தவறான பாதைக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும், கைபேசிதான் தற்போது அனைவரையும் தவறான பாதைக்கு அழைத்து செல்வதாகவும், தாய் தந்தையரை கஷ்டப்பட்டாலும் காப்பாற்றுங்கள், அவர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடாதீர்கள், தாய் தந்தையர் என்பவர்கள் கடவுளுக்கு மேலானவர்கள், அவர்களுக்கு பின்புதான் கடவுள் என்றும், இன்று நீங்கள் செய்த செயலை நாளை உங்கள் மகன் உங்களுக்கு செய்ய மாட்டான் என்பது என்ன நிச்சயம் என்றும், ஆகவே தாய் தந்தையரை கைவிட்டு விடாதீர்கள் எனவும் பேட்டியளித்தார்.